Hi everyone, welcome to the channel. That's Nandini. In the video, enna paaka pora appina 12th standard 5th lesson electromagnetic waves la irukra properties of electromagnetic wave. So electric and magnetic field oda combination la varra and wave da enna solluvom electromagnetic wave nu solluvom. So idu actually oru radiation da, adoda properties empty irukku appindra da paaka porom. So idhukku vandu travel pandradhukku endha medium um thevailla. So sun la irundhu varra radiation vandu electromagnetic waves da. ஸோ அது அந்த ஸ்பேஸ் வழியாக தான் ட்ராவல் பண்ணி வருது. கொஞ்சம் தூரம் எம்டி ஸ்பேஸ் இருக்கும், அடுத்து சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்கலாம், அடுத்து டஸ்ட்டு எல்லாத்தையும் தாண்டினா எர்த்துக்குள்ளே அது ட்ராவல் பண்ணி வருது. ஸோ அதுக்கு தனியாக ஒரு மீடியம் தேவையில்லை, என்ன மீடியமாக இருந்தாலும் அது ட்ராவல் பண்ணி போக தான் செய்யும். அதோடய ஸ்பீடில் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ தே டு நாட் ரெக்யூர் எனி மீடியம் ஃபார் தேர் ப்ராபகேஷன். ப்ராபகேஷன்னா ட்ராவல் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ அடுத்து இந்த எதுவாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஆக்சிலரேட்டட் சார்ஜஸ்னால ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்போது சார்ஜஸ் அக்லரேட் ஆகி மூவ் ஆகிட்ருக்கும்ல, ஸோ அதனால க்ரியேட் ஆகிறது அது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாட் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் இன் டைப்ஸ் ஆஃப் வேவ்ல ரெண்டு படிச்சிருப்பீங்க, பேஸ்ட் ஆன் தி டைரக்ஷன் இன் விச் டே ட்ராவல். ஒன்று டிரான்ஸ்வர்ஸ் வேவ், இன்னொன்று லாங்கிடியூட்னல் வேவ். டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னா அது ட்ராவல் பண்ணுற டைரக்ஷனும் பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகிற டைரக்ஷனும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும். லாங்கிடியூட்னல் வேவ்ஸ்னால் அது ட்ராவல் பண்ணுற டைரக்ஷனும் அது பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆகிற டைரக்ஷனும் பேரலலாக இருக்கும். எக்ஸாம்பிள் புழு நகர்ந்து போச்சுன்னா எப்படி போகும், ஸோ அந்த இந்த மாதிரி எப்படியே போகுமா? ஸோ அப்போது ட்ராவல் பண்ணுற டைரக்ஷன் இதுதான், பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகிற டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ அது லாங்கிடியூட்னல் வேவ். ஆனால் என்னுடைய பார்ட்டிகல்ஸ் வந்து இப்படி வைப்ரேட் ஆகுது, ஆனால் அந்த வேவோட டைரக்ஷன் இந்த சைடில் இருக்குது அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது, அதுதான் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். ஸோ இதுக்கு மீடியம் தேவையில்லை அப்படின்றதுனால இது ஒரு நான் மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது டிரான்ஸ்வர்ஸ் வேவாக இருக்குது, அதுவும் இல்லாமல் நான் மெக்கானிக்கல் வேவாகவும் இருக்குது. ஸோ அப்போது இது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டில், அதாவது லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும். ஸோ அதுதான் சீன்ற சிம்பிள் வச்சு இண்டிகேட் பண்ணுவோம். அதோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், 1/√ மியூ நாட் எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவல். ஸோ மியூ நாட் எப்சிலான் நாட் அப்படின்லாம் என்னென்னு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, எலக்ட்ரிசிட்டி லெசன்லேயும் மேக்னட்டிசம் லெசன்லேயும் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த எப்சிலான் நாட்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம். எப்சிலான் நாட்ன்றது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம். அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு சர்ஃபேஸ் வரை எவ்வளோ தூரம் அதனால் ட்ராவல் பண்ண முடியுது, உள்ளே போக உள்ள அதுக்குள்ளே பாஸ் பண்ண வைக்க முடியுது அப்படின்றது அந்த ரெண்டு டேர்ம்ஸும். ஸோ அதை வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோடைய ஸ்பீட் வந்து 3×10^8 m/s. இது அப்படியே ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நார்மலாக அதை என்ன சொன்னோம், அது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொன்னோமா, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் அது ட்ராவல் பண்ணுற டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இதுதான் அது ட்ராவல் பண்ணுற டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் எது, இந்த எக்ஸ் டைரக்ஷனில் தான், ஓகேவா? ஸோ அப்போ அந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது இது டைரக்ஷனில், அதே இது ஒய் டைரக்ஷனில் உங்களுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வைப்ரேட் ஆகுது. ஸோ அப்போ மூணு பெர்பெண்டிகுலர் ஆக்சஸில், இது டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன், இது உங்களுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அப்போ மூணு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது, அதே மாதிரி போகிற டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராகவும் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். ஸோ அப்போது சில நேரம் வேறு மீடியம்குள்ளே ட்ரான்ஸ்மிட் ஆகி போகலாம், ஒரு வால் வழியாவோ இல்லைன்னா வேறு ஒரு சர்ஃபேஸ் வழியாவோ வருது அப்படின்னா அங்கே அதே ஸ்பீடில் தான் போகுமான்னு கேட்டால் கிடையாது, அதோடைய வேல்யூ C/V ஈக்குவல். அதாவது அந்த மீடியமில் அதோடய ஸ்பீட் எவ்வளோ, ஸ்பீட் ஆஃப் லைட், அது ரெண்டுக்கும் நடுவில் ரேஷியோ வச்சு தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு சொல்லுவோம். அதாவது ஒரு மீடியம்குள்ளே லைட் எவ்வளோ வேகமாக போகுது இல்லைன்னா எவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்றதை இண்டிகேட் பண்ணுற டேர்ம். நமக்கு சி வேல்யூ தெரியும், 1/√μ/ε0. அதே இது வி வேல்யூ வந்து அந்த சர்ஃபேஸ்க்குரிய μ/ε0-ஓடைய வேல்யூ. அப்போது இது ரெண்டே நம்ம ரேஷியோ எடுக்கும், நமக்கு என்ன கிடைக்கும்னா εμ/μ கிடைக்கும். ஸோ இது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அண்ட் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டின்னு சொல்லுவோம். அப்போது என்னுடைய வேல்யூ √εμ/μ ஈக்குவல். ஸோ இதை வச்சு அந்த சர்ஃபேஸில் அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்து அது எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் போகணும்னு நம்மளால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு இருக்கிற என்னென்னா, அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும், அந்த வேவுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும், அதுன்னு ஒரு லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் எல்லாமே அதுக்குன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஆல்ரெடி அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டாக தான் இது இருக்குது. ஸோ வேறு எக்ஸ்டர்னலாக இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இது மேலே ஒரு இம்பாக்டும் இருக்காது. ஸோ அதனால தான் இது ரிலேட்டடாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு சர்ஃபேஸ்க்கு மேலே அது போய் விழுது அப்படின்னா அதில் ஒரு எனர்ஜி வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகும். ஸோ அந்த எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆனது போக லீனியர் மொமெண்டம் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த லீனியர் மொமெண்டமோட வேல்யூ U/C ஈக்குவல். ஒரு வேரியேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2U/C ஈக்குவல். ஸோ சர்ஃபேஸில் பட்டு அந்த எனர்ஜி அப்சர்வ் ஆனது போக மீதி இருக்கிறது.
ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பார்த்துருக்கோம், பேசிக்காக ஒரு 4 to 5 points படிச்சு வச்சுக்கோங்க. 3 marks தான் மோஸ்ட்லி கேட்பாங்க இது டீட்டெயில் குவஸ்டின்ல இருந்தாலும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மீடியம் தேவை கிடையாது, இது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ், எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும். நெக்ஸ்ட் அதோடைய ஸ்பீட் வேல்யூ, நெக்ஸ்ட் அது எதனால ப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா அதுக்கு எனர்ஜி இருக்கும், லீனியர் மொமெண்டம் இருக்கும், மற்ற வேவ்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அந்த டயக்ராம் போட்டுக்கோங்க ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் 3 mark க்வெஸ்சன், ஆக்சுவலாக டீட்டெயில் இருக்கும் பட் 3 marks தான் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.